என்னோட ஜீவனே இந்த குழந்தைகள் தானே, அப்படி இருக்க நிம்மதி எப்படி இருக்க முடியும்? ஆமா ஆமா, குழந்தைகள்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே. அதையே கேட்கிறீங்க? குழந்தைகள் தவறும் போது, பொக்கை வாய் திறந்து சிரிக்கும் போது, சிந்திக்கைகளை ஆட்டி கொஞ்சும் போது என்னுடைய நெஞ்சமே துள்ளுது வைத்தியது. எனக்கு இந்த குழந்தைகள் பேர்ல இருக்கிற பாசத்தை வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. அதை வெறும் பாசம் மட்டும் இருந்தா போடாதுங்க, நல்ல குழந்தைகள் தான் வருங்காலத்து செல்வம். அதனால அவங்கள நல்ல முறையில வளர்க்க வேண்டியது பெற்றவங்க கடமையும் கூட. அதனை தவற மாட்டேன். என்னுடைய கொள்கையில மாறாத நெஞ்சம் கொண்டவர்களா, எதுக்குமே அஞ்சாத வீரர்களா, இந்த நாகமலையை பெருமைப்படும்படி வளர்க்க போறேன். உங்க நல்ல எண்ணப்படியே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா, உங்களுக்கு பாதுகாப்பா இங்க யாருமே இல்லையா? இருக்காங்க. சோழ யாத்திரை படகு போட்டு பாருங்க, அதை பார்க்கணும்னு கேட்டாங்க. எல்லோரையும் அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளவு நல்லது. அப்ப நான் காலையில வந்து சந்திக்க. நல்லது, வரேன்.
இனி எந்த காட்டு விலங்குக்கும் பயனில்லை.
சுவாமி உரிமையுடைய ஏதாவது காட்டு விலங்குக்கு வெளியா இருப்பார். நான் கூட வர வழியில விஷயம் அதனால குழந்தை குழந்தை. சரி, இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து. வெளியே யாருமே சொல்ல மாட்டேன் சாமி. சரி, இனி இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. வணக்கம். நன்றி. தலைவர் நாகலன் வேண்டுகோளின்படி எனக்கு இந்த பெரிய பதவியை கொடுத்திருக்கீங்க. பதவியோ பெரியது, ஆனால் அதை தாங்கும்படியான சக்தியோ எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீரன் நாகனது வாழ்த்தும் பொது சேவையை கண்ணாக கொண்ட வைத்தியரது நல்ல ஆலோசனைகளும் மலைமக்களாகிய உங்களது பக்கபலமும் எனக்கு கிடைக்கும்ங்கிற காரணத்தினால பொறுப்புள்ள இந்த பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு வேதனையான சம்பவத்தை என்னால சொல்லாமல் இருக்க முடியும். எதுக்கும் அஞ்சாத வீரனான நாகரை பழுதித்தவங்க, நாகனது குழந்தைகளை சாகடித்தவங்க யாருமே என்னால புரிஞ்சுக்க முடியல. நாகனது ஆத்மாவும் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி. கடைசியா என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஆமா, பாம்பு அடிச்சு அதுக்கு வலிக்காது. வரிச்சா நமக்கு என்னடா, நாம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவன் அதுகளை படுத்திருக்காரு. ஜீவ இம்சை செய்யக்கூடாது, தப்பு. எந்த ஊரை போட்டுடு தெரிஞ்சுதா. ஒரு உயிரை நாம உண்டாக்க முடியுமா? முடியாது. அதே போல ஒரு உயிரை அழிக்கிறதும் தப்பு. என்ன இருந்தாலும் கொம்பேறி உனக்கு மாமல் அல்ல. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறா. கொடுக்க வேண்டிய வயசுல குடுக்கறேன்டா. கோபம் வந்தா என்னடா செய்வ? என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை இந்த ராமனையே பேசினாலும் விரட்டுவேன். யாரு? நீயா? சந்தேகம் என்ன? ஆமோ, என்ன என்னன்னு நினைச்சுக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. எதிர்காலம் என்ன ஆகுமோ? ஒன்னாகாது. என்ன முடியாது? அப்படி பேசக்கூடாதுடா. யானைக்கும் அடிச்சா இருக்கும். நீ துடிப்புலாண்டா? தப்பு செய்யல, சும்மா எடுக்கிறாருப்பா. என்ன செய்யணும்? சாகடிக்கணும். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. செய்யறது தப்புன்னு சொல்லி அவங்கள திருத்தம். திருந்தலேன்னா
உடம்புக்கு ஏதாவது? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல தம்பி, ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன ஆயிடுச்சு சொல்லு, அதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? கடந்து போன சம்பவம் விளக்கமா கேட்டா பல உண்மைகள் புரியும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. நீ என் தெரிஞ்சிருக்க வேண்டியதான் தம்பி, ஒரு காலத்துல இந்த நாகமலை எல்லாம் தலைவர் நாகருடைய பொறுப்பதான் இருந்துச்சு. ஓஹோ, கால மாசத்துல பிரிக்க முடியாத நாகமலையை ரெண்டா பிரிச்சாங்க, நாகினியும் சாகடிச்சாங்க. என்ன, நாகினியும் சாகடிச்சாங்க? அது மட்டுமா, இப்ப என்னடா பொம்பேரிய பொம்மையாக்கி தொல்ல மேல தொல்ல கொடுக்கறா மலைய.
தொடர்ந்து எனக்கு சிறுகிடுச்சுக்கிட்டே இருந்துச்சு. பேசறதுக்கே முடியாம போச்சு. அது இப்பதான் பேசலாம்னு வந்திருக்கிறேன். இதுக்கு முந்தைய நீங்க ஊமையாகவா இருந்தீங்க? என்னென்னமோ பேசுறேன். எனக்கு மேல இது இதுவா? எது அது? அதுவா? புரியும்படி சொல்லுங்க மாமா. புரியல? என்ன பார்த்தா புரியல? என் கண்ணை பாரு, சின்னதா போல அதுல புரியல. உட்காந்துருக்கிற நிலைய பார்த்து கூடவா புரியல? நான் உட்காந்துவனா? வார்த்தையிலே புரியுமே, சட்டு தடுமா இருக்க புரியல. அப்போ பக்கையா சொல்லவா? சரி மாமா, பச்சை வந்தாச்சு, நான் போறேன் மாமா. ஓபோ, எல்லாருக்குமே தெரியணும். ஏதாவது பேசலாம்னு நினைக்கும் போதுதான் யாராவது வந்துடுறாங்க. எனக்கு அப்பயே தெரியும், நீ வந்து எனக்கு கராச்சி கொடுத்து எனக்கு நல்லா தெரியும். என் காலி இருக்கிறாரு, என் கவத்துக்கு எல்லைக்குமே பலன் கொடுப்பா. பச்சே, உருதுவா இருந்த காலையே உங்களுக்கு உறுதியா போச்சுக்கோ. என்ன தப்பா போச்சுங்க?
நீ கொடுத்ததுல எது சரியா இருக்கு? உனக்கு என்ன கவனமோ யார் கண்டா? உன்னை சொல்லி என்ன பண்றது? தலைவர் வேலனுடைய பொண்ணு, நம்ம வீட்டுல பொம்பளைங்க இல்ல, அதனால வேலை செய்துகிட்டு வைத்தியம் கத்துக்க சொன்னாரு அப்பா. அவரை சொல்லணும். அவர் ஏன் சொல்லணும்? எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்குறேன்னு நீங்க தானே பொறுப்படுத்திக்கிட்டீங்க. எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு அவமானம். அதுக்கு வேண்டியாவது நீ எல்லாம் கத்துக்கிட்டேன்னு பொய்ய சொல்லணும் போல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டேன், இன்னும் உனக்கு விளையாட்டு புத்தி போகலையே. உங்ககிட்ட விளையாட வேற யாருக்கிட்ட விளையாடலாம்? உண்மைதான் செஞ்சு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போற வேற ஒரு ஆசை மனசுல இருக்கு. சொல்றத விவரமா சொல்லக்கூடாது. விவரம் சொல்ல வேண்டிய நேரத்துல இங்கே வந்து சொல்லுவா. கருப்புல இருக்கிற கஷாயம் அதிகமா காஞ்ச வாசனை வருது. நான் போய் பாத்துக்குமா? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது, என்ன வேறுங்க? நான் சொல்றேன்மா. இந்த வேற பொடி பண்ணி சாப்பிட்டா எந்த பாம்பு கடிச்சாலும் விஷம் ஏறும். அவ்வளவு சக்தி இருக்குதுங்களா அதுக்கு? ஏன், எனக்கே அனுபவம் இருக்கிற. எலும்பில் வதைச்சான், எலும்பில் வதைச்சான். சேர்ந்துருக்கீங்களா யாராவது?
வாழ்ந்தவன் வீரன். எந்த வீரன் பார்க்கிறீங்களா? எங்கெங்கே கும்பையை கூட்டத்தார் கால் விதிச்சாங்களோ அங்கெங்கே எதிர்பட்டு எங்க எல்லையிலே கால் வைக்காது என்று தடுத்த அதே வீரன் தான். அப்படியா? நீ நல்லா இருக்க தண்ணி. உன்னை பெற்றவங்க ரொம்ப புண்ணிய செஞ்சு. அப்போ என்ன தெரியலையா? நான் தான் உங்க மகன் மதுரை. ஆ மதுரை? ஆமா என் மதுரை. தம்பி எனக்கு பெருமையை குறிப்பிட்ட, நான் என்னைக்குமே மறக்க முடியாத பெருமையை குறிப்பிட்ட. நான் மறந்து கொண்ட முறை ஒண்ணு தப்பு இல்லையே? இல்ல தம்பி, அக்கிரமத்தை எதிர்த்து போராடுறது எப்பவுமே தப்பி. ஆமா நீ ஏன் வீரம்னு பேர் கேட்டது பயந்துடு போல நடந்த? மலைக்கு வர ஆபத்தை தடுக்கணுங்கிற கடமை என் மனசுல தோணுச்சு. பெத்த பாசத்துல எங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு உங்களுக்கு தெரியாம நான் வீரனா மாறிட்டேன். அது தெரியாமல் இருக்கத்தான் நான் கோலையா நடித்தேன். உங்களுக்கு தெரியாம செய்த காரியத்தை என்ன மன்னிச்சுக்கலாம். நீ செஞ்சது எதுவுமே தப்பு. சரி நேரமா நீ போய் படிச்சுக்கோ. காலையில் கவலைப்படாதீ, என்னால் வளர்க்கப்படும் உங்க செல்வன் வருங்காலத்துல ஒரு வீரன் ஆயிருப்பான், ஜீவஹிம்சையை எதிர்ப்பவன் ஆயிருப்பான், இந்த நாகமலைக்கே தலைவன் ஆயிருப்பான். உங்களுக்கு வைத்தியம் செய்ய இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படுறீங்களா அப்பா? ஐயோ முஞ்சல் குஞ்சம் முஞ்சல் அம்மா. இங்க இங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அடிப்பட்டதா மாமா தெரிஞ்சா சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், அதனாலதான் நேரம் இங்கேயே வந்துட்டேன். அப்பா பெரியவண்ணா இப்படி எல்லாம் இருக்கணும், இப்ப எப்படி இருக்குதுக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்களா? அப்படி பிடிங்க வைத்தல, அப்படி பிடிங்க மருந்தோட இதை நல்லா இருக்கு, பிடிங்க பிடிங்க. இங்கத்தான் அடி விழுந்திருக்கு. என்னப்பா அடி அடிச்ச மாதிரி கேக்குற? இல்ல விழுந்த அடி ஒவ்வொன்னு ரொம்ப பலமா இருக்கும் போல் இருக்கு. அடி ஒண்ணு விழ வைக்கல, அவ்வளவையும் தடுத்துட்டேன். மேல விழுந்தா ரொம்ப தொல்லையா இருக்கும் போல் இருக்கு. ஓஹோ மதுரை, அப்பா மகனை பற்றி நல்லா கவனிச்சுக்கோ. ஐயோ வைத்தல, வைத்தல் கனம மாதிரி இருக்கமே, அவருக்கு வைத்தியம் பண்ணணும் போல் இருக்கு. ஆமாங்க, அடிச்சவனை யாருன்னு சொல்லலையே. யார அடிப்பான் வந்தீங்க? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆள் வந்துச்சு, அதனால என்ன அனுப்பிச்சிருக்காரு எங்க அப்பா. வைத்தியர் மகனா நீங்க? வைத்தியர், ஐயாவுக்கு உடம்பு குணமாகி வேட்டைக்கும் போயிட்டார். இப்ப அம்மாவுக்கு தான் போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. என்னமா நீங்க வைத்தியத்தை உண்மையை சொல்லாம இருந்தா வியாதி எப்படி குணமாகும்? வைத்தியர் நீங்க கை பிடிச்சு பாருங்க. ஏன் வைத்தியர ரொம்ப நீங்க கையை பிடிச்சி பறக்க முடியுங்க. ஆம்பளைக்கு பாக்குற வைத்தியரா நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பின்ன எப்படி வைத்தியம் பார்க்குவீங்க? அப்படி முகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. ஓஹோ மந்திரவாதி போல இருக்கு. சரி சரி முகத்தை பார்த்தே சொல்லுங்க. அப்படின்னு தோணுச்சு. கோச்சுக்கா
பிடிச்சாலும் பிடிச்சீங்க, பெரிய வீரனை தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்க அவரை நம்பர், உங்களை அவர் கைவிட மாட்டேன். அப்படித்தான் நானும் நம்பேன். அவரை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், அதுல இருந்து சரியான தூக்கவே சதா அவரை பத்தியே நினைக்கிறேன். வீரன் பெரிய அதிர்ஷ்டக்காரன், எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. என்ன சொன்னீங்க? நான் அழகா இல்ல, அதனால வீரன் உங்க மனசுல எங்க இருக்கானோ அந்த இடத்துல நான் இருக்க கூடாதா? வைத்தியர் வழி தப்பி பேசாதீங்க. குடும்ப வைத்தியருக்கு மகனா பிறந்துட்டீங்க, அதனால மன்னிச்சுட்டேன். இல்லன்னா இன்னும் உங்க தலை. என்ன ஆயிருக்கும்? வீரன். வீரன் தான். அப்படின்னா வைத்தியர் மகன் மதுரையும் நான் தான், கொடுமையை எதிர்க்கிற வீரனும் நான் தான். இந்த ரகசியம் உன்னோட இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். நாளைக்கு பொழுது சாயிர நேரத்தில் அறிவிக்கிற உரத்தில் உன்னை நான் சந்திக்கலாமா? வர மறுக்காது.
இவ வரமாட்டா அன்னைக்கு இவ வர்றதுக்குள்ள எனக்கு தாடி வளர்ந்துடும் போடுறது. இப்படி ஒவ்வொரு பொம்பளைக்காவும் ஒரு ஆம்பளை தவ நடந்தானா அவன் போல பெண்ணா வரும். இப்படி இப்படி வர்றா நடைய பாரு. இதனால தானே கர்றான் எல்லாரும். பாபா இன்னைக்கு கொஞ்சம் கோபமா தான் பேசணும். எவ்வளவு நாளைக்குதான் பொறுத்துட்டு இருக்கிறது. என்ன செய்வ அப்புறம் உனக்கு ஆபத்து எப்படி என் கோபம் பரவாயில்ல. உனக்கு கோபம் வந்தது எனக்கு கோபம் வரும் தெரியுமா? என்ன செய்வேன் என்ன செய்வனா என்ன செய்வனா கனவே வாவா நிலையான காதல்.
கடைசேதலாமே பொங்கி பொங்கி போகலாம் கொள்ளை இன்பம் காமலாம் உரையாண்டினா கூடி நடந்து ஆடலாம் பொங்கி பொங்கி போகலாம் அழகு சுட்டும் நீலவானத்தில் அதற்கு திலகமாக விளங்கும் சந்திரன் அது மட்டுமல்ல இன்பத்தை ஊட்டும் தென்றல் தாலாட்டு பாடுவதையும் கேட்கும் இத்தனை மகிழ்ச்சி அளித்திருக்காது என்னை மட்டும் என் அருகிலே இல்லாவிட்டார் உன் மோகன சிரிப்பிலே நான் மட்டுமல்ல இந்த மலையே மயங்கும் உன் பரவச பார்வையால் எங்கோ எடுத்துச் செல்லப்படுகிறேன் வந்து அதிக நேரம் ஆயிடுச்சு மாமா தினபுணத்துக்கு தேடி வந்தாலும் வந்திருப்பாரு காதல் விளையாட்ட போக்க நேரமே வந்துட்டேன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அழகா கொஞ்ச நாள் பேச்சு வருமா பேச்சு வராமல் என்ன அழகி உனக்கு சொந்தக்காரியா பிறந்துட்டாங்கிற காரணத்தினால அவ உன்ன தான் கத்திக்கணும்னு சட்டம் இல்ல அவளுக்கு விருப்பம் எங்க இருக்கோ அவங்களை கத்திக்குவா அதுக்கு நீயோ நானும் குறுக்கடிக்க முடியாது எனக்கு தனிப்பட்ட சக்தி இருக்கு சமாளிச்சுக்குவேன் உன்னால முடியாது அதையும் தான் பார்ப்போமே அதை மீசை இல்லாத பொம்பளை கிட்ட போய் சொல்லு வீரன் மீசை உள்ள ஆண் சிங்கம் சீக்கிரமா தப்பி போடு இது அஞ்சாவது சந்திப்பு அடுத்த சந்திப்பை எதிர்பார்க்காதே அழகி என்ன சொல்றியா அவங்க சொல்றியா எதையுமே செய்ய மாட்டான் ஆனா சிந்திச்சு பாரு மலைய நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுக்கு தெரியாது ஏதாவது இருக்க அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா என்ன போல ஆட வராது ஆட வந்தா வேணுமா எனக்கு ஆட தெரியாத நினைச்சிருக்கியா என்னைக்கோ நாள அடுத்த பவர் அமைக்கும் முன்னால நான் ஆடல என் பேர் அழகியல மலையல மலையல நான் வரேன் ஒரு பையலையும் காணும் அழகி மலையன சாதாரணமா நினைக்காதம்மா அவன் உலகம் தெரிஞ்சவன் உன் அழக பார்த்து அழகின்னு பேர் வச்சு அவ்வளவு பெரிய புத்திசாலி உன்ன நடந்ததை நினைச்சு பாரு நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அந்த புலிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்தலன்னா நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தான்னு நினைச்சாவது மலையனை கட்டிக்கு சம்மதம் சொல்லு உயிர் பிச்சை கொடுத்தாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி பார்த்தா வைத்தியர் வருவாரு அவர் எத்தனை பொண்ணுகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருப்பாரு அத்தனை பொண்ணுகளையும் கல்யாணம் பண்ணிக்கவான்னு நினைப்பாரு தெரியும் அனாவசியமா பேசாத அவசியமா தப்பா பேசுறேன் அவசியமா பேசுறேன்னு எனக்கும் தெரியுது உன்னை கண்டுக்கலன்னா அந்தபடி பிரிவு போல் இருக்க அப்பா அப்பான்னு தப்பா கூட கூப்பிடப்படாது கடைசியா சொல்றேன் இந்த வீட்டை விட்டு வழியை எங்கேயும் போகப்படாது நீரி போல உயிருக்கு ஆபத்து வரும் அப்பா வேண்டாங்கிறப்ப இந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருப்பாரு வேணுங்கிறப்ப இந்த ஆள் எங்க காணவே காணுமே எங்க போயிருப்பாரு பயந்துட்டியா பயந்துட்டியா பயந்துட்டாங்க இப்படித்தான்
விளையாடுறத நான் எப்படி வேணும் விளையாடுவேன், இன்னும் விளையாடுவேன், அது ஏன் இஷ்டம் விளையாடுறோம் விளையாடு விளையாடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் என்ன அம்மா, ஏன் பத்தி நீங்க ஒரு தினசா பேசுற? எப்படி பேசுறாங்க கேட்டியா? கதைய சொல்லு. நம்ம மலைய இருக்காரு எழுதுறீங்க, நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஆமா ஞாபகப்படுத்துனாங்க, மலை இல்ல அந்த ஆளு கையால் மூக்க இல்ல. ரொம்ப நல்லவனாச்சே, தப்பு தட்டாக்கெல்லாம் வரமாட்டானே. ஆமா வரமாட்டானே, இவருக்கு ரொம்ப தெரியும். விஷயத்தை கேட்டாம சொல்லு. அந்த ஆள் எங்கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து என்ன பண்ண சொல்லு, இப்பவே அந்த மரத்தை கட்டி தொங்க விட்டுறேன். பேச்சோட சரிதான், அந்த ஆளு எங்கிட்ட வந்து அப்படி இப்படி நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியா? இதெல்லாம் கேடு, என்கிட்ட அவன் வாழாட்ட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, அதனாலதான் ஆபத்து வந்துருச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா. நீ என்னடா மரத்து மாதிரி உட்காந்துட்டு இருக்க, இந்த என்னமோ உட்காந்துருக்குமே, அது என்ன உட்காந்துருக்கும்? நல்லா தான் சொல்ல, உரங்க மாதிரி பச்சை. நீ திட்டினாலும் வெட்டினாலும் இந்த கட்டை தாங்கும், நீ மாத்திரம் பக்கத்துல இருந்தா போதும். அதான் பக்கத்துல தான் நிக்கிறேன். அது சரி, மூக்க விஷயமா என்ன முடிவு உட்காந்துருக்க? நான் தான் படிப்படியா சொல்லிட்டு இருக்கேன். என்ன எங்க கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தா அந்த திருட்டு போய் வாழாட்டுவானா? அதுவும் நிஜம்தான். என்ன பண்றது? பேசாம கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பண்ணிக்கலாம், ஆனா ஒண்ணு. ஆனா என்ன, வீரனுக்கு அழகிக்கும் கல்யாணம் ஆனாத்தான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? சரி, இப்ப நான் போய் வீரனை சந்திச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து நல்லத, நான் ஒண்ணும் இல்ல பிடிச்சேன்னா வந்து நான் தெரியாம பாலாஜி மதாலுமே ரொம்ப போதும். நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க, அங்கங்க மகுடி முதலாக பாம்பு வர மாட்டேங்குது. நான் என்ன கட்ட வழி சுண்ட வழி சேர்த்து மூணு முதல பாம்பா வந்துருச்சு. நீங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து உங்களை சந்திக்கத்தாங்க நினைச்சேங்க, அதனால தாங்க பாம்பு பிடிக்கிற மாதிரி நடிச்சேங்க. ஐயோ ஐயோ, சிரிக்கிறாரே சிரிக்கிறாரே. பயப்படாத, நான் எப்பவுமே அநியாயக்காரங்களுக்கு தான் விரோதி. ஆமா, நீ என்ன எதுக்காக சந்திக்க நினைச்சு? ஒண்ணும் இல்லீங்க, அழகி இருக்குதே இப்ப ரொம்ப கட்டுப்பாட்டுல கஷ்டப்படுதுங்க. இந்த நிலைமையில நீங்க வந்து காப்பாத்தலாங்க, அழகி நீங்க பார்க்க முடியாதுங்க. கட்டுப்பாடுங்கிறேன், அவளை நான் எப்படி சந்திக்க முடியும்? பயப்படாதீங்க, நான் வந்துங்க, நான் தூது போறணுங்க. அது சரி, வைத்தியர் மகன் மதுரை. ஆமாங்க, என் விஷயத்துல அனாவசியமா தலையிடுறானே இருக்காங்க. அவன் உங்க விஷயத்துல வரமாட்டானுங்க, அவன் ஒரு ஆம்பளை மாதிரிங்க, அவ்வளவுதாங்க. இந்த மலையில தப்பு தண்டா இல்லாம நல்லவன் யாரா அப்படின்னா என் பேரை சொல்லாங்க, அட்டாப்புல அவன் பேரை சொல்லாங்க. ரொம்ப பயப்படுறானுங்க. நான் தைரியசாலி, என் சிச்சேன், என் பெயர் தானே, நான் சொல்லி கொடுக்குறேன். வேண்டாண்டா ஏன்டா பயப்படுறேன் கேக்குறானா? உங்க பேர் சொல்ல போதுங்க, கிட்டு 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 நடுங்கிறானுங்க. ஒண்ணு பண்றான், நிறைய அள்ளி அள்ளி கொண்டுறான் பச்சல, அறாதான் அரைக்கிறான், மாட்டி குத்துறான். ஒரு தர என குத்தான், கடவுள் தான் வழிச்சேன், என்ன பாடுபட்ட அலையா அலைஞ்சங்க. என்னங்க நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் அவனை பத்தி பேசுறீங்க, அவன் ஒரு மருந்து பய. அப்படியா? ஆமாங்க. ஐயோ ஆமா, உள்ள சொல்லு, வீரம் இல்லாத சமயம் பார்த்து இதெல்லாம் போட்டு தந்துச்சிய. அது சரி, வீரனுடைய பேர் கேட்டா மதுரை கிடுகிடு நடுங்குவானா? வரிக்க தெரியும், மருந்து அரைக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா? தவிர நீ வேற என்ன பண்ணிருக்கிற? சமாளி காத்தாடி சமாளி. என்ன சொன்ன? மதுரை வெறும் மருந்து போய. அப்பா போகட்டும், நான் தான் வீரன்கிற விவரம் வெளியே இப்ப யாருக்கு தெரிய வேண்டும்? உன்னோட இருக்கட்டும். சொல்லுவனா? காலம் கெடுத்தாங்க, அழகிட்டு போய் சொல்லு, வீரன் எப்பவும் நான் கைவிட மாட்டான், காத்திரு காலம் வரும்னு சொல்லு. இது என்னன்னு அதுதானே என் முதல் வேலை, நான் வர.
கலாட்டம் தான் வரல, கல்பாட்டம் கழித்து ஆட்ட சொல்றியா? கழித்து பாடா வயதான கிடைக்குது ஆடு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கழுத்த வெட்டுங்க. கழுத்த வெட்டுறதா? கழுத்த வெட்டிட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? வெட்டுறதுன்னா இப்படி இப்படி இதுதான் இப்படியா? இப்படியே தானே? ஆமா. என்ன பாரு, கல்யாணத்துக்காக என்னென்ன ஆட்டம் கொடுக்க வேண்டிய கிட்டி முட்டை போயிருக்க இப்படியா? இப்படியே செஞ்ச கழுத்து புடும் போல் இருக்கு. சரியா போ. விஷம் கட்ட தயாராகிவிடு. இதுதான் தேவ ரகசியம். பாம்ப கடிக்க வச்சு ஒரு உருவத்தை தயார் பண்ணிக்கிட்டு வரேன். அதை வச்சு தான் தைக்க போறேன். அப்போ வீர அவனையும் சேர்த்துத்தான். அதை செய்ய முதல்ல நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை ஆட்டத்தை பத்தி கேட்கறீங்களா? வர்ற பௌர்ணமிக்குள்ள நல்லா ஆடுவேன். அது இல்ல வரையா, வீரனை ஒழிச்சு மந்திர பூஜை போட்டனேன், அதோட பலன் ஏதாவது? மந்திரம் என் ஜாதகத்துக்கு ஒத்துக்கல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மந்திரமும் வேண்டாம் தந்திரமும் வேண்டாம், ஒரு எந்திரம் தர்றேன், கட்டிக்கோ. கட்டு கட்டு கட்டு, எல்லாத்தையும் ஒழிக்கிறேன். ஒருத்தனை இருக்கக்கூடாது என்ன தவிர. சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமாயிருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமாயிருக்குது.
என்னங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா சிங்கி, கனவுல வந்தது யார் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும், நானா கனவு கண்டேன். உண்மைதான் சிங்கி, கும்பேரியோட மக இருக்காளே அழகி, அவ வந்து என்ன கட்டிக்கிட்ட மாதிரி அழகா ஆடிக்கிட்டு என் பக்கத்துல வந்தான். அப்புறம் திடீர்னு எதிர்பக்கமா இருந்து நீ ஆடிக்கிட்டு வந்த போட்டி போட்டுக்கிட்டு. பரவாயில்லையே, கனவுல கூட வந்துட்டேனா? கனவுல வந்த, ஆனா தப்பா வந்துட்டேன். ஆமா சிங்கி, காதலி மாதிரி வந்துட்டேன், தங்கச்சி மாதிரி வராம. தங்கச்சி என்ன சிங்கி? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லையா? நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? நீங்க தவறா நடக்கல, நான் தான் தவறா நினைச்சு நடந்துட்டேன். நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. விவரம் சொல்லாம வேதனைப்பட்டா எனக்கு எப்படி புரியும்? நீங்க புரிஞ்சுக்கத்தான் பிரயோஜனம். ஒருவேளை பிரயோஜனப்படலாம் இல்ல, உங்களை கட்டிக்கலாம்னு தான் இருந்தோம். உங்க பழக்கம் அந்த எண்ணத்தை தான் வளர்த்துருச்சு. உங்க பார்க்க மாறாம நான் எதிர்பார்க்க வேணும். சிங்கி, சிங்கி, என் பாசம் உன்னை பொறுத்தவரையில மாறணும். பாசம் இருக்கு, ஆனா அது கல்யாண பெண்ணுங்கிற நிலையில இல்ல, தங்கச்சிங்கிற நிலையில. நான் ஒண்ணு உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையே. சிங்கி, நீ என் கூட பிறக்காவிட்டாலும் கூட பிறந்த பாசத்தோட பழகின, பேசுன, விளையாடின, ஆனா அதுக்கு கற்பனையான காதல்னு உருவம் கொடுத்தது உன்னுடைய தவறு சிங்கி, தவறு. சிங்கி, நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. தங்கச்சி, தங்கச்சி. சிங்கி, 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 இங்கே இருக்கீங்க அப்பா? உங்களை எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா? வீட்டுல இருந்து வெளியே அனுப்பவே இல்லை, அதனாலதான் உங்களை சந்திக்கவே முடியல. சந்திக்காத நாளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்னத்தான் பேச மாட்டேங்கிறது? என்னோட வேதனையை சொல்லு, சொல்லு. உங்களுக்கு வேதனையா இருக்கா? சரியத்தான் வேற பேசுவோமா? ஒரு சமாச்சாரம். அத்தா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டா? நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்ல போறீங்க இல்லையா? அது இல்ல வந்து, அது இல்லைன்னா இதுதான், அதாவது நம்ம கல்யாணம் ஆடம்பரமா நடத்தலாமா இல்ல சாதாரணமா நடத்தலாமான்னு யோசிக்கிறீங்க. அதுதானே, அதுக்கு என்ன இஷ்டம் போல பிரமாதமா நடத்தலாம். அதுவும் இல்ல. இப்ப புரிஞ்சது, நீங்க தான் மதுரை, நீங்க தான் வீரன்னு யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல அழகி, நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். என்னப்பா நீ, உங்களுக்காக எனக்காக நீ இந்த நிலைமை வந்த பிறகு வேற என்ன இருக்கு சொல்லுங்க அத்தா? அதனால நம்ம கல்யாணம் நடக்காது. நம்ம கல்யாணம் நடக்காதா? நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது அடி, உன்னுடைய பரம்பரையில கல்யாணம் செய்துக்க எங்க அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், எங்க மறந்துடு அழகி. உங்களுக்கு உங்க அப்பா பெருசு, எனக்கு என்னோட மானம் பெருசு. உங்க அப்பா வாட்டி தட்டி நடக்க தைரியம் இல்லை, பின்னாடி என்னோட அந்த பழகிறீங்க. அவர்தான் அவர் ரொம்ப அழகா பேசுறீங்க. அதை கை தட்டி பாராட்டு நிலையில இந்த அழகி இப்ப இல்ல. அழகி, நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் அப்பா, நானும் ரெண்டு பேருக்கு இடையில வழி தெரியாம தத்தளிக்கிறேன். உங்களுக்கு அப்பா வேணும்? வேணும். நானும் வேணும். நீயும் வேணும். அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன அழகி? எங்க பரம்பரை உயிர் பலி கொடுக்கிற பரம்பரைன்னு தானே இந்த வருஷத்துக்கு சொன்னாரப்பா? ஆமா. அப்பா அப்பா கிட்ட சொல்லுங்க, அழகிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துட்டா அழகி பரம்பரையிலே உயிர் பலி இருக்காதுன்னு சொல்லுங்க.
அது எந்த நாளும் நடக்கும். என்ன கொஞ்சம் குடும்பத்தோட மானத்தை வில பேச வச்சிருக்கீ. மான தமாட்டே அண்ணா பூத்தை காட்டவளை வர வர போக்கு சரியில்லை. தவறு செஞ்சத நீ தண்டனை என்ன தெரியுமா அதுக்கு? மழை ஜனங்க போத்து சந்தோஷப்படுறதுக்கு யாரையாவது விட்டு உன்ன தலைகளா கட்டி வைக்க. தலைகிடையா என்னையா? பந்தரத்தின் மகிமையே மகிமை. உனக்காராவது சந்திப்பு இதுவே கடைசியா இருக்கட்டும். உயிர் மேல் ஆசைத்தாம் அழகிய மரணமே. மந்தரத்தின் மகிமையே மகிமை. அவர் சேர்த்தார் இனி கத்தாது போ. தம்பி இப்படி என்ன பாருப்பா, என்ன பாய்ப்பு, எதனாலப்பா இப்படி நடந்து? அப்போ தம்பி அப்போ எனக்கு ஆபத்து என்னால வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால வந்ததப்பா இது. தம்பி பார்த்தீங்களாப்பா, எதையும் கண்ட அஞ்சாத வீரன் மாத்தான் கையால் அடிபட்டது பார்த்தீங்களாப்பா? அப்போ நெஞ்சிலே வீரம் இருந்தே, உடம்பற்ற கைகள் இருந்தே, உயர்ந்த தோள்கள் இருந்தே, அத்தனையும் பலன் இல்லை அப்பா, பலன் இல்லை. இப்போதாவது சொல்லுங்களப்பா, இப்போதாவது சொல்லுங்க. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களின் கைகளை துண்டித்து கண்களை பிடுங்கி காட்டிக்கும் கடலுக்கும் இடையாக்குகிறேன். சொல்லுங்களப்பா, இப்போதாவது சொல்லுங்களப்பா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களா. உன் நிலைமையை கண்டு நான் வேதனைப்பது இருந்தால் பழிவாங்கு உணர்ச்சி உனக்கு வேண்டாம். ஏனப்பா வீரம் நிறைஞ்சவன வளர்த்தீங்க, அன்பு நெஞ்சமும் அநீதியை எதிர்த்து நல்ல பண்புகள் ஏனப்பா சொல்லிக் கொடுத்தீங்க. அக்கிரமத்தை கண்டு அஞ்சாதேன் தாலோட்டு நேரத்திலும் தாராட்டு நேரத்திலும் எடுத்து கூறி வீரத்தை ஏனப்பா என் ரத்தத்தோடு கலக்கிறீங்க கலக்கிறீங்க. பொழுது புகட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, ஒரு வார்த்தை. மலையை முடித்து உங்கள் மகன் என்பதை நிறுவனத்தை காட்டுகிறேனப்பா. மறுபடியும் சொல்றேன், மலை எனக்கு உன்னால எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அப்பா அப்பான்னு அவர் சொன்னாரு, நாளைக்கு உனக்கு மலை எனக்கு கல்யாணம். அப்பா அப்பா இரண்டு விட்டதமாகும் வாழ்க்கை, இனி என்ன செய்வோம்? நீ ஒரு எரிமலையல்ல எண்ணெய் தீயை வாரி இறக்கி திட்டமிட்டாய் வீரனை மணக்க. கட்டுப்பாட்டால் மலையனுக்கு மாலையிட வேண்டிய நிலை பெற்றார். நீ பெற்ற இன்பம் வேண்டது, எல்லையில்லா பேர் இன்பம் ஒழிந்தது. இன்ப வாழ்வு காண துடித்தான், துன்பத்தை சந்திக்கப் போகிறான். சரிதாபத்துக்குரியவனே, இந்த நிலையிலே உன்னை அழைப்பாரும் இல்லை, ஆதரிப்பாரும் இல்லை. எண்ணியது வானத்து நிலவும், ஆனால் காணப்போவது பயங்கர இருள் இருள். நல்லதை எதிர்பார்த்தால் ஏமாந்தால் இதுதான் உன் விதி என்று கலங்காது. நல்ல பாதை இருக்கிறது, துணிந்து விட்டால் துன்பமில்லை, துன்பமில்லை. அழுதுங்க பெரிய கண்ணீரை தொடச்சுக்கோ, மதுரையை மறந்து முடியாதுன்னு சொல்றதுக்கு நானப்பான அழகிய மதுரை. ரெண்டு பேருடைய மனசு ஒன்னாயிடுச்சு, இனி அதை பிரிக்க முடியாது. இல்ல
அதை பிரிச்சுடு. முடியாது செஞ்சி, முடியாது. காற்றும் நறுமணமும் கலந்துருச்சு, அதை பிரிக்க முடியாது. ஏன் முடியாது? என் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது போல அவங்க ரெண்டு பேரும் உள்ளத்தையும் வேதனைப்படுத்தினி. ஆத்திரப்படாங்க, ஆத்திரம் அறிவித்து விரோ. அது மட்டுமல்ல, உன்னை பொறுத்தவரை உன் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. ஆமா சிங்கி, காலப்படா. உன்னுடைய காதல் தோல்வியில்தான் மற்றொரு பெண்ணின் காதல் வாழ்க்கையே மலருது. உன் துன்பத்திலதான் மற்றொரு பெண்ணுக்கு இன்பமானால் உன் காதலை தியாகம் செய். இப்ப சிந்தித்துப்பா, உன் காதல் எண்ணத்தை விட உன் காதல் தியாகம் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால சிங்கி, உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய். என் காதலை தியாகம் செஞ்சுட்டேன். அழகியாவது சந்தோஷமாக இருக்கட்டும். சிங்கி, சிங்கி, அப்பா நாளை காலையில நல்ல நேரம், அதனால உன் கல்யாண விஷயமா மதுரை கிட்ட பேச்செடுக்கலாம்னு இருக்கம்மா. வேண்டாம்பா. ஏமா? அவருக்கு பிடிச்ச பொண்ணு நான் அல்ல, வேறொருத்தி. அதனால மதுரையை அண்ணாவாக நினைக்க முடிவு செஞ்சுட்டேன். அப்படியே உன் கல்யாணம்? அதுக்கு என்னப்பா அவசரம்? பிறகு பாத்துக்கிறேன். என்ன மணி? அப்பா, அவர் என்னை கட்டிக்கிட்டா இந்த நாளைக்கு மட்டும்தான் தலைவனாக வர முடியும். ஆனா கும்பேரி மக அழகியை கட்டிட்டா இந்த நாகமலைக்கே தலைவனாக வர முடியும். கும்பேரி மக அழகியா? அவன் வீரன் கல்யாணம் செய்து போறதாக கேள்விப்பட்டேன். வீரனை யாரும் நினைச்சீங்க? மதுரை அண்ணாதான் வீரனா மாறி இருக்காரு. என்ன, மதுரைதான் வீரனா? ஆமா அப்பா, என் வாழ்க்கையை விட இந்த நாகமலை முன்னேற்றம் தான் முக்கியன்ற முடிவுக்கு வந்துட்டு. சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மலையின் முன்னேற்றம் ஆசைப்பட்ட உன்னை என்னோட மகனா பெற்றதுக்கு பெருமைப்படுறேம்மா, பெருமைப்படுறேன். அப்பா, வருங்காலத்துல இந்த நாகமலையை உன்னை வாழ்த்தப்போ. சந்தோஷமா, அழகிக்கும் மதுரைக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்பா இங்கே.